நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளிகளில் ஒருவரான பவன் குப்தாவின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது டெல்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான வழக்கில் முகேஷ்குமார் சிங் வினய் சர்மா அக்ஷய் அக்ஷய்குமார் குப்தா ஆகிய நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது நான்கு பேருக்கும் திகார் சிறையில் நாளை காலை ஆறு மணிக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தூக்கு தண்டனைக்கு எதிராக குப்தா தாக்கல் செய்த சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது மனுவை பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் இருப்பினும் பவன் குப்தா குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்ப வாய்ப்புள்ளது ஏற்கனவே எஞ்சிய குற்றவாளிகள் மூன்று பேரும் தாக்கல் செய்த கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்துவிட்டார் கருணை மனு நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக முகேஷ் குமார் சிங் வினய் சர்மா ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து நிராகரிப்புக்கு எதிராக அக்ஷய்குமார் இன்னும் மேல்முறையீடு செய்யவில்லை இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்